ஹெல்த் டிப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுகர் பேஷண்ட்டுக்கு தாங்க. சுகர் பேஷண்ட்காரவங்க சுகர் குறையலை இல்லை எனக்கு கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேலே உங்கள் வீட்டில் ஆவாரம் பூ இருந்துச்சுன்னா ஆவாரம் பூவும் அதோட இலையும், ஏன்னா எல்லா நேரமுமே பூ இருக்காதுங்க, சில நேரத்தில் பூ வந்து அவ்வளோவா பூக்காது, அந்த நேரத்துக்களில் இலையை நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கலாம். ஸோ ஆவாரம் பூவும் அதோட இலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். ஒரு 2-3 நிமிஷமாவது அந்த கொதிக்கிற தண்ணியில் இது இருக்கணும். அதுக்கப்புறமேல் அதை நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமேல் ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா சுகர் பேஷண்ட்காரவங்களோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் பேஷண்ட்டுன்னு இல்லை, எல்லாருமே இதை குடிக்கலாம். ஆவாரம் பூ வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், அழகையும் கொடுக்கும். இந்த பூவை வந்து காய வச்சு அரைச்சி ஃபேஸ் பேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் வந்து சோத்துக்கத்தாழை தாங்க. சோத்துக்கத்தாழையை வச்சு ஹேர் பேக் யூஸ் பண்ண முடியுமா, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய பேரோட தலையில் வந்து பொடுகு இருக்கும் வெள்ளை வெள்ளையாக, அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் தலைமுடி, தலையுமே ட்ரையாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி பக்கு பக்காக வரும், அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் போட்டு குளிக்கிறதுனால அந்த முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணணும்னா, சோத்துக்கத்தாழையை முத நாளே பறிச்சிடணும், 2 கீரைனா அது நிறைய வெந்தயத்தை போட்டு மூடி வச்சிடணும். அடுத்த நாள் ஆனால் அந்த வெந்தயம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம், அதாவது ஹீட்டான பாடி வந்து அரை மணி நேரம் வச்சா கூட ஒன்றும் ஆகாது. சில பேருக்கு சட்டுன்னு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் 10 நிமிஷம் வச்சுட்டிங்கனாலே போதும். நல்லா வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் தலை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சூப்பராக ஷைனிங்காக அழகாக இருக்கும். இந்த பொடுகு இருந்தாலும் போயிடும், அதே சமயம் பெயின் இருந்தாலும் போயிடும். அந்த எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் வந்து சூப்பரான ரெமெடின்னு சொல்லலாம். அது சோத்துக்கத்தலையோடு சேரும்போது இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் பேக்னும் போது அடியிலேருந்து ரொம்ப எடுக்காதீங்க, ஏன்னா முகத்தில் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். மேலாப்பில் லைட்டாக சீவி எடுத்து வெந்தயத்தோடு போட்டு அரைச்சிட்டு முகத்துக்கு கை காலுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சரி, அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த டிப்ஸ் வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ வலி வருது இல்லையா, வயிற்று வலி, அதுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ்ன்னு தான் பார்க்குறோம். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம், நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமேல அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வெண்ணெய் தாங்க, இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். 1-2 ஸ்பூன் எடுத்து போட்டு வெண்ணெயை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேலு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. சும்மா இப்படியே குடிக்கனாலும் குடிக்கலாம், ஆனால் இப்படியே குடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, அதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதை நீங்கள் குடித்தோ வயிற்று வலி தீரலை அப்படின்னா, நல்ல வயிறில் அடி வயிற்றில் ஈர துணியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தீங்கன்னா உடனே ரிலீஃப் ஆகிடுங்க. இதுதான் பாரம்பரியமாக பீரியட்ஸ் டைம் அப்போ அந்த வலி போகிறதுக்காக செய்கிறது. ஸோ அவ்வளோதான், வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த வெண்ணெய் கரைஞ்சிருச்சு அப்படின்னும்போது லைட்டாக உப்பு போட்டு நல்லா 2-3 தடவை ஆற்றி அதுக்கப்புறமேல் கொடுங்க. ஏன்னா வெண்ணெய் என்ன தான் நம்ம கலக்கினாலும் ஆற்றுற மாதிரி வராது. 1 கிளாஸில் நல்லா ஆற்றிட்டு குடிக்கும்போது இந்த கஷாயம் வந்து, பேருக்கு தாங்க கஷாயம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி குடிப்பாங்க. பீரியட்ஸ் டைம்க்கு அப்போ வர்ற வயிற்று வலிக்குன்னு இல்லை, சாதாவே வயிற்று வலி விட்டு விட்டு வருதுன்னா சூட்டு வயிற்று வலின்னு அர்த்தம். அந்த மாதிரி வயிற்று வலிக்கும் இது தாங்க ரெமெடி. எப்படி